அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரான தலவாய் சுந்தரம் அந்த பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதிமுக வட்டாரத்தில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் புயலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்து வரும் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுகவின் பிரபலமாக இருந்து வருகிறார். இந்நிலையில் கட்சியின் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் அவரை பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியான தகவலின்படி பாஜகவுடன் எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் எம்எல்ஏவான தலவாய் சுந்தரம் RSS ஊர்வலத்தை தொடங்கி வைத்த கன்னியாகுமரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவரின் மாவட்ட செயலாளர் பதவியை தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்துள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.